சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பிரியாணி. காலிஃப்ளவரில் சில்லி போட்டு பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது புதுவிதமான டிஷ்ஷுங்க, காலிஃப்ளவர் பிரியாணி. நம்ம காலிஃப்ளவரை நல்லா சுட தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த தேவையான பொருட்கள் சொல்கிறேன். இஞ்சி, இஞ்சி பூண்டு வரமிளகாய், கொத்தமல்லி, நம்மளுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி. அதே மாதிரி இஞ்சி பூண்டு கூட நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் புதினா, செலவு மசால் செலவு பாருங்கள், பட்டை, லவங்கம், இந்தளவுக்கு பட்டை இருக்கணும், லவங்கம், சோம்பு, கசகசா, அதுக்கப்புறம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாமே அரைச்சி விழு தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, இது எல்லாத்தையுமே, இஞ்சி பூண்டு, வரமிளகாய், கொத்தமல்லி, புதினா, எல்லாமே நம்ம வந்து அரைச்சி விழுதை எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி தாளிக்கிறது, எப்படி நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நொடியில் ரெடி ஆகிடும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுங்க இது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நான் விழுதெல்லாம் வந்து செலவெல்லாம் கட்டியிருந்தெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி விழுதை எடுத்து வச்சுருக்கோம். தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு தக்காளி வந்து ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தாளிக்க வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. கடுகு சிறிதளவு கொஞ்சமாக வந்து போடுறதுக்காக, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மேலே தூவி விடுறதுக்காக கொத்தமல்லியும் புதினா எல்லாமே ரெடியாக இருக்குது. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா அந்த எண்ணெயில் வந்து வெங்காயம் வணங்கட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிச்சு, இப்போ நம்ம விழுதை ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயில் வந்து அந்த விழுதை ரொம்பவே வந்து நல்லா வணங்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்தளவு நல்லா வணங்கி அந்த எண்ணெய் திரிஞ்சு மேலே தெரியணும், நல்லா வணங்கிடுச்சு விழுந்து. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வணக்கணும். கூடவே காலிஃப்ளவரையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள். எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். காலிஃப்ளவரை கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி விடணும் இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் வேணாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிரியாணியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வீதம் நீங்கள் ஊற்றிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி போட்டுக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு, நம்ம அரிசியை எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபைனலாக வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம புதினா எடுத்து வச்சுருக்கோம். புதினாவும் கொத்தமல்லியும் மேலே தூவி விட்டு மூடி வைக்க வேண்டியது தான். அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் இருக்கும், அதையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுக்கலாம். குக்கரை முடிச்சுட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட வேண்டியது தான். குயிக்காக ரெடி ஆகிடும். ரெண்டு விசில் விட்டாச்சு பாருங்கள், குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பிரியாணி சுட சுட நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் எடுத்து பரிமாற வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சுடாக இருக்குது, எப்படி உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.